எல்லா மலைகளும் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு
இயேசு தீன் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவரிடம் அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் வந்து, ஐயா, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட ஒரு வழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அடங்கி நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ ஒரு வழியாக, இஸ்ரேல் குலத்தார்கள் காணாத போல ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியர்கள் என்றார். அவர் மறுபடியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில்லை என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுபடியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உங்களுக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிடி நீங்கியது. மிக அருமையான ஒரு பதிலை சொல்லுகிறாள்.
சிறு துண்டுகள், மேசையிலிருந்து விழக்கூடிய சிறு துண்டுகள். ஒருவேளை இறைவனுடைய அருளை முழுமையாக நாங்கள் பெற முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் சற்றே குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை, இறைவனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுத்தது போக எஞ்சி உள்ளது கிடைத்தால் கூட போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த எஞ்சி உள்ள அருள் கூட எங்களை காப்பாற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய ஆழமான நம்பிக்கை அவள் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரேல் மக்களை விடவும் யூத மக்களை விடவும் இந்த பெண்படிக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறது. அவர் நாமும் பல வேலைகளில் நாம் தான் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நமக்கு தான் மீட்பு உண்டு, மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்மறை சிந்தனையோடு பல வேலைகளில் காணப்படுகிறோம். ஆனால் கடவுள் எல்லா மக்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், எல்லா மக்களையும் கடவுள் தப்பு செய்கிறார், எல்லா மக்களையும் கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். அதை தன்னுடைய சீடர்கள் உணர்த்துவதற்காகவே இயேசு இப்படி பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்களுக்கும் நாய்க்குட்டிகளுக்கும் போனது முறை இல்லை என்று சொல்லுகிறார். இந்த பெண்மணி நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். இயேசு எதற்காக நீ வந்தாயும் அதை பெற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பல வேலைகளிலே நாம் இறைவனை தேடி வருகிறோம், எதற்காக இறைவனை தேடி வருகிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். மறந்து விடுவது மட்டுமல்ல, இறைவனிடத்திலே கேட்டால் அதை பெற்றுக் கொள்வோமோ என்று சொல்லக்கூடிய சந்தேகம் நமக்கு இருக்கிறது. சந்தேகப்பட்ட வாழ்வு எப்போதும் தேவை என்பதை தான் இறைவனை சொல்லுகிறார். வெறும் நம்பிக்கை மட்டும் ஒருவேளை இவர் மனிதனுக்கு வாழ்வை வந்துவிடாது, மாறாக நம்பிக்கை போட்ட மனிதனுடைய வாழ்வு சிறப்பானதாக மாற வேண்டும். அதைத்தான் இசாயா இறை வாக்கிய முதல் வாசத்தில் நமக்கு சொல்லுகிறார். சிறையில் மக்கள் வாக்குடைய அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சிறையில் மக்கள் தங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கை இருக்கிறது என்பதை எப்போதுமே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இல்லை. இறைவாக்க சொல்லுகிறார், நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள், நான் வழங்க விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். அவை நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். இப்படி என்றால் நீதி அங்கே நேர்மை இல்லாத ஒரு காரணம்தான் மக்கள் இவ்வளவு துன்பத்திலே இருக்கின்றார்கள். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெறும் நம்பிக்கை மட்டும் கொண்டிருந்தால் கூடாது, மாறாக வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமைய வேண்டும், நேர்மையான நீதியான வாழ்க்கையாக அமைய வேண்டும். அவ்வாறு நேர்மையான நீதியான வாழ்க்கை அமைகின்ற பொழுதுதான் நம்மால் இறைவன் மீது ஆழமாக நம்பிக்கை கொள்ள முடியும். அந்த நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கையாக மாறும். அன்புக்குரியவர்களை, நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதுவும் ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதே வேளையில் நம்முடைய வாழ்க்கை நீதியான நேர்மையான உண்மையான வாழ்க்கையாக அமைய வேண்டும். அவர் நீதியான உண்மையான நேர்மையான வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்றால் நிச்சயமாக நாம் விரும்பியது நமக்கு கிடைக்கும். இறைவன் இயேசு இந்த கனானிய பெண்களிடத்தில் சொன்னார் அல்லவா, உன் நம்பிக்கையை பெரிதே நீ விரும்பியவாறே உங்களுக்கு நிகழட்டும் என்று சொன்னதை போன்று நாம் விரும்பியவாறே நமக்கும் நிகழும். அத்தகைய ஆழமான நம்பிக்கையை கொண்டு வாழவும், அதே வேளையிலே நீதியோடு நேர்மையோடு வாழவும் அருளை மாற்றி தொடர்ந்து இந்த திருப்பலிலே வேண்டும். நாம் அனைவரும் நம்பிக்கையை அறிக்கை இவர்
Thank you.
சகோதர சகோதரிகளே என்னுடைய தன்னுடைய இருப்பார்கள் இல்லாமல் Thank you.
Yes, it's great.
அதனால்